செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் 1 முதல் 12 வரை பள்ளிகளை திறக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகள் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதால் கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் மருத்துவ வல்லுநர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். அப்போது தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டு வரும் கொரோனா பாதிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதாலும் பெரிய அளவிலான பாதிப்பை ஒமிக்ரான் வைரஸ் ஏற்படுத்தாததாலும் ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளில் தளர்வுகளை அறிவிப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அமல்படுத்தப்பட்டு வரும் முழு ஊரடங்கை விலக்கிக் கொள்வது குறித்தும், 1 முதல் 12 மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை தொடங்குவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இரவு நேர ஊரடங்கை நீட்டிக்கலாமா என்பது பற்றியும், வார இறுதி நாட்களில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தொடர்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. பள்ளிகள் திறப்பு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, 1 முதல் 12 வரை நேரடி வகுப்புகளை தொடங்க முதல்வரிடம் பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் முதல்வர் இதுகுறித்து முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் அவர் அப்போது கூறினார்.